சிவா மீடியா யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த மூணு வீடியோ ஆத்தூர் முருகேசன் அப்படிங்கிற ஒருத்தருடைய வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆத்தூர் அப்படிங்கிறது வீரப்பன் வாழ்ந்த ஊருக்கு பக்கத்தில், அதாவது செங்கப்பாடியிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் காவேரி ஆற்றோரத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஊர். பேர் ஆத்தூர் அப்படின்னு இருந்தாலுமே அந்த ஊருங்கிறது வந்து ஒரு 15-20 குடும்பங்கள் தான் இருக்குது. அந்த ஊரை சுற்றியும் இருக்கிற காட்டு பகுதியில் நிறைய பேர் அந்த முழுவடைக்காட்டுன்னு சொல்லுவாங்க, மேட்டூர் அணையினுடைய தண்ணி தேங்கி இருக்கும்போது அந்த நிலங்கள்லாம் தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கும். மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் குறையும் போது அந்த நிலங்கள் வெளியில் தெரிய அந்த நிலத்தில் விவசாயம் பண்ணக்கூடியது முழுவடைக்காட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த முழுவடைக்காட்டில் ஒரு காட்டில் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தவர் தான் இந்த ஆத்தூர் முருகேசன். அவருக்கு ஒரு 17-18 வயது, அதாவது வெளி உலக விவரங்கள் என்னங்கிறத தெரியறதுக்கு முன்னே அவர் வீரப்பனோட சேர்ந்துடுறாரு. சின்ன பையனாக இருந்ததுனால இவங்களுக்கு பெரிய அளவில் எந்த வேலையும் கிடையாது, சும்மா துப்பாக்கி தூக்கிட்டு அப்படியே காட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் மட்டுமே அவர் கொடுத்துட்டு இருந்திருக்காரு. அதனால் பெரிய அளவிலான எந்த கொலை மற்றும் பெரிய வழக்கில் அவர் சிக்கிக்கலை. அதே நேரத்தில் 1991 போதமலைங்கிற இடத்துல வீரப்பன் குழு ஒரு 70-80 பேர் தங்கியிருக்காங்க. தங்கியிருக்கும்போது டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் அந்த மலையை சுற்றி வளைத்து ஒரு தாக்குதல் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதில் வீரப்பன் குழு வந்து 2-3 பகுதிகளை சிதறிகளில் வெளியில் போயிடுறாங்க. அந்த சிதறிப்போன குழுக்கள் எல்லாமே பிற்காலத்தில் ஒன்று காவல்துறையில் சரண்டர் ஆகிடுறாங்க. டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் கட்டியும் நிறைய பேர் சரண்டர் ஆகிடுறாங்க. அவங்க எல்லாம் அந்த காமராஜ் பேட்டை கோவிந்தன் இந்த மாதிரி நிறைய பேர் இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்காங்க. அந்த நேரத்தில் வீரப்பனோட ஒரு 8 பேர் மட்டும் தனித்து போயிடுறாங்க. அவங்களில் ஒருத்தராக இருந்தவர் இந்த முருகேசன். இவர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2.5 ஆண்டுகள், அதுக்கு பிறகு அந்த போதமலைன்னு பிறகு ஒரு 2 ஆண்டுகள் வீரப்பனோட கூட வந்திருக்காரு. மற்ற யாருக்கும் தெரியாத ஒரு பெரிய வாய்ப்பு என்ன பார்த்திங்கன்னா, இவர் அந்த பெண்ணாகரம் வங்கி கொள்ளையே தாக்குதல் முயற்சிக்கு இவர் கூட போயிருக்காரு. கூட போயிருக்காருனா இவர் கூட்டாளியாக அவர் கூட போகல, அந்த என்ன இதுங்கிற விவரம் தெரியாத வயசுலேயே கூட போயிருக்கார். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, போதமலை தாக்குதலில் வீரப்பன் கூட்டாளிகள் ஒரு 15-20 பேர் செதறி போயிடுறாங்க. எல்லாமே ஆளாளுக்கு போய் கைதாகிறாங்க. அந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு 80 டன் அளவிலான சந்தனக்கட்டைகளை தமிழ்நாடு கர்நாடக அதிரடிப்படை போலீஸார் போய் மீட்டுறாங்க. வனத்துறையும் காவல்துறையும் சேர்ந்து மீட்கிறாங்க. அந்த 80 டன் சந்தனக்கட்டைங்கிறது வீரப்பன் தான் ஒருத்தர் வெட்டி கொண்டு வந்து வச்சுருந்ததில்ல, கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிராமங்களிலிருந்து மக்கள்கிட்ட காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து அவர் அந்த இடத்துல பதுக்கி வச்சுருக்கார். 1 கிலோ 25 ரூபாங்கிற ரேட்டில் வாங்கிட்டு வர்றாங்க. வாங்கிட்டு வந்து அந்த கட்டையை பாதுகாப்பு போட்டு ஆட்டில் லோடு அன்லோடெல்லாம் எடுத்து வச்சு பாதுகாப்பாக வச்சுருக்காரு. அப்போ அவருக்கு வந்து ஒரு கிலோ சந்தனக்கட்டைக்கு சற்றேற குறைய ஒரு 50 ரூபா வரைக்கும் அவருக்கு அந்த கொள்முதல் விலை வந்திருக்கும். அப்படி பார்க்கும்போது 80 டன் சந்தனக்கட்டை, அதுக்கு அந்த மதிப்பு அரசு மதிப்பு 1 கோடி ரூபா சொல்கிறாங்க. அப்போ இவருக்கு ஒரு 50 லட்ச ரூபா வரைக்கும் அதில் இழப்பு இருக்கும். அந்த இழப்பை சரிகட்டுறதுக்காக வீரப்பன் கூட்டத்து ஆட்டில் ஒரு ஐடியா முடிவு பண்ணுறாங்க. என்னென்னா, பெண்ணாகரம் பேங்கை அட்டாக் பண்ணி அதில் இருக்கிற நகை மற்ற பணத்தை எடுக்கலாங்கிற ஒரு மாற்று வழிக்கு வர்றாங்க. அந்த கொள்ளை முயற்சிக்கு இவர் முருகேசன் கூட போயிருக்காரு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா வீரப்பனோட வந்து ஒரு 7 பேர் 8 பேர் தான் இருக்காங்க. ஆட்கள் ரொம்ப குறைவு. அதனால் தனக்கு கூடுதலான ஆட்கள் வேணுங்கிறதுனால பண்ணப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கும், போடூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கும். இந்த ரெண்டுமே பழங்குடி மக்கள் வாழக்கூடிய பகுதி, பெண்ணாகரம் பக்கத்தில் இருக்குது. அந்த ஊரிலிருந்து சில பழங்குடி சமூக இளைஞர்களையும் கூட்டு போகிறாங்க. பெரும்பாலும் என்ன பிரச்சனை பார்த்திங்கன்னா, அந்த பழங்குடி சமூக இளைஞர்களுக்கு போதை பழக்கம் இருக்கும். ஒன்று கஞ்சா போயிருப்பாங்க, இல்லைன்னா மது போதை இருப்பாங்க. இந்த மாதிரி ஆளாளுக்கு தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சம் அந்த குரூப்பாக பதிக்கிறதில்ல, எல்லாமே போதையில் போனதுனால அந்த வங்கி கொள்ளை முயற்சியில் தோத்துறாங்க. அதுக்கு பிறகு அந்த பகுதியை விட்டு வீரப்பன் முருகேசன் எல்லாருமே கர்நாடக மாநிலம் ராமாபுரம் பக்கத்தில் போய் தங்கியிருக்காங்க. தங்கியிருக்கும்போது வீரப்பனோட ஒரு மொத்தமே 8 பேர் தான் இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு அர்ஜுனன் சிறையிலேருந்து வெளியில் வந்து அண்ணன் சரண்டர் ஆகிறதா சொல்லி டிசிஎஃப் ஸ்ரீனிவாசன் கூட்டிகிட்டு வந்து கொலை செய்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்துறாரு. அந்த இன்சிடெண்ட்டுக்கு பிறகு அர்ஜுனனும் வீரப்பனோடு சேர்ந்துறாரு. அப்போ வந்து இவங்களுடைய மொத்த எண்ணிக்கை 9 பேர் இருக்குது. அந்த காலகட்டங்களில் வீரப்பனுக்கு வலதுகரமாக ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஆளாக இருந்தவர் ஆசாரி குருநாதன். தன்னுடைய தம்பிக்கு அடுத்த லெவலில் ஆசாரி குருநாதன் வச்சுருப்பார். அந்தளவுக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஆளாக இருக்கார். இவர் வந்து ராமாபுரம் பக்கத்தில் இருக்கிற மாரளி, தினலி, சத்தியமங்கலம், ஹூக்கியம், குப்பம் அப்படிங்கிற ஒரு 10-15 கிராமங்கள் இருக்கிற ஒரு பகுதியில் போய் தங்கியிருக்காங்க. அங்கே தினலிங்கிற ஒரு ஊர்ந்த ஒரு பழங்குடி சமூக பெண் சாந்தினி அப்படிங்கிற பொண்ணு, அந்த பொண்ணுக்கும் ஆசாரி குருநாதனுக்கும் ஒரு நட்பு உருவாகுது. அந்த நட்பு ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிற அளவுக்கு வளர்ந்து போகுது. அதுக்காக அவர் அந்த காட்டு பகுதியிலே தங்கிட்டு அங்கே இருக்கிற சந்தனக்கட்டைகள் வாங்கி வியாபாரம் பண்ணுறது, யானை கொண்டு தந்தம் எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை செஞ்சிட்ருக்காரு. இந்த சாந்தினி
வீட்டுக்கு பக்கத்து வீட்டை சேர்ந்தவர் ஒருத்தர் இருக்கார், நாகநாயக் அவர் பேர். அது நாகராஜ் அவருடைய பேர், ஆனால் நாகநாயக் அவங்களுடைய கம்யூனிட்டி பேரோடு சேர்ந்து அதை நாகநாயக்னு சொல்லுவாங்க. அந்த நாகநாயக்கோட வீரப்பன் ஆட்களுக்கும் ஆசாரி குருநாதனுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுது. நாகநாயக் மூலமாகவே அவனுக்கு தேவையான அரிசி பருப்பு உணவுப் பொருட்கள் வாங்குகிறாங்க. அது சரியாக கொண்டு வந்து கொடுத்த பிறகு அடுத்த உடைகள் அவங்க போட்டுருக்கிற அந்த யூனிஃபார்ம் தைச்சு கொடுக்க சொல்கிறாங்க, அதை வாங்கி தர்றாங்க. இந்த தொடர்பு ஒவ்வொரு கட்டமாக ரெண்டு மூணு மாதங்கள் தொடர்ந்து போயிட்டுருக்கும்போது அந்த நாகநாயக்கு தன்னுடைய நம்பிக்கைக்குரிய அதே ஊரை சேர்ந்த முத்துராமன் அப்படிங்கிற ஒருத்தர் ராமாபுரம் பேருந்து நிலையத்தில் ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருக்கார். அந்த ஹோட்டல் நடத்துகிற முத்துராமன் கிட்ட சொல்கிறார், எனக்கும் வீரப்பனுக்கு தொடர்பு இருக்குது, அவங்களுக்கு நான் ட்ரெஸ் எல்லாம் தைச்சு கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறார். இந்த தகவல் முத்துராமன் கிட்டேருந்து பக்கத்தில் ஒயின் ஸ்டோர், அங்கே வந்து பிராந்தி கடையை வந்து ஒயின் ஸ்டோர்னு சொல்லுவாங்க, ஒயின் ஸ்டோர் வச்சுருக்கிற அதனுடைய மேனேஜர் நடராஜ் அப்படிங்கிற ஒருத்தருக்கு போகுது. இந்த நடராஜ் மூலமாக அந்த தகவல் அப்போ மாதேஸ்வரமலை காவல் நிலையத்தினுடைய உதவி ஆய்வாளராக இருந்த சகில் அகமதுக்கு போகுது. சகில் அகமது அண்ட் ஹரிகிருஷ்ணா இவங்க வந்து அப்போ அதிரடிப்படையினுடைய தலைமை பொறுப்பில் இருந்த முக்கியமான அதிகாரிகள். இவங்களுக்கு தகவல் தெரிஞ்சோடனே நாகராஜ், நடராஜ், முத்துராமன் மூணு பேர் கூட்டணியை உருவாக்கி அவங்க மூலமாக ஒரு நெட்வொர்க் அமைக்கிறாங்க. அந்த நெட்வொர்க் அமைச்சு அதில் வீரப்பனுக்கு AK-47 துப்பாக்கி வேணும், அதை வாங்கணுங்கிற முயற்சியில் அவர் இருந்துகிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் இவங்க மூணு பேருமே யானத்தந்தை வியாபாரி மாதிரியும் கள்ள ஆயுத கடத்தல் வியாபாரிகள் மாதிரி தங்களை அறிமுகப்படுத்திட்டு உள்ளே வந்து முத்துராமனை சந்திக்கிறாங்க, சாரி ஆசாரி குருநாதனை சந்திக்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அந்த நேரத்தில் வீரப்பன் இந்த ஆத்தூர் மிருகேசன் உட்பட மீதி எல்லாருமே அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு கிளம்பி வந்துடுறாங்க. அந்த எதிர்பாராத நேரத்தில் ஆசாரி குருநாதனை ஷகீல் அகமது ஹரிகிருஷ்ணா டீம் கைது பண்ணிடுறாங்க. அது எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத அது நம்ம இன்னொரு முறை பார்ப்போம். கைது செய்யப்பட்டு ஒரு ஒன்றரை நாள் அல்லது ரெண்டு நாள் ஆசாரி குருநாதன் காவல்துறையினுடைய கஸ்டடியில் இருந்துட்டு அவனை வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கின்ற அந்த நேரத்திலேயே வீரப்பன், ஆத்தூர் முருகேசன், அர்ஜுனன், குழந்தான், கோயந்தான் இவங்கெல்லாம் ராமபுரத்துலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற செங்கிடிங்கிற ஒரு காட்டு பகுதியில் உட்கார்ந்துருக்காங்க. அந்த இடத்துக்கு சம்பங்கி ராமையா அப்படிங்கிற ஒரு கருங்கல் குவாரியினுடைய அதிபர், அவருடைய பையன் ராமமூர்த்தி அப்படிங்கிற ஒரு ஜிப்சி ஜீப்பில் வந்துட்டுருக்காரு. அவரை கடத்துறதுக்கு ஏற்கனவே பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல சம்பங்கி ராமமூர்த்தியுடைய மகன் சம்பங்கி ராமமூர்த்தியை கடத்திடுறாங்க. கடத்தினதுக்கு பிறகு அந்த தகவல் வந்து மாலை ஒரு 6:30 அந்த ராமபுரம் காவல் நிலையத்துக்கு போகுது. அப்போ தான் போலீஸாருக்கு ஒரு பொது பிரச்சனை வருது. ஏன்னா இந்த பக்கம் வீரப்பன் சம்பங்கி ராமமூர்த்தியை கடத்திட்டார். அவர் அரசியல் செல்வாக்குள்ள ஒரு நபர், கர்நாடக அரசியலில் மிகப்பெரிய தொழிலதிபர், ஒரு சக்திமிக்க நபர், அந்த பகுதியில் செல்வாக்குள்ள ஒரு பெரிய ஆள். இவர் பையனை வீரப்பன் கடத்தி வச்சுருக்கான். இந்த பக்கம் நம்ம ஆசாரி குருநாதனை பிடிச்சி வச்சுருக்கோம். ஒருவேளை ஆசாரி குருநாதனை கைது செய்து நம்ம ஜெயிலுக்கு அனுப்பிட்டோம்னா அடுத்த கோரிக்கை வீரப்பன் என்ன வைப்பான், சம்மங்கி ராமையாவுடைய பையனை நான் விடுதலை செய்யணும், நீ என்னுடைய கூட்டாளி விடுதலை செய்யணும்னு ஒரு கோரிக்கை வைப்பார். இது கவர்மெண்ட்டுக்கும் காவல்துறைக்கும் ஒரு பெருத்த கெட்ட வேறாயிரும் அப்படிங்கிற முடிவு பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் மைசூர் டிஐஜி KR ஸ்ரீனிவாசன், கர்நாடக அதிரடிப்படையினுடைய தலைவர் திம்மப்பம் அடியால், இவங்கெல்லாம் ராமாபுரம் காவல் நிலையத்தில் இருக்காங்க. அப்போ SP ஹரிகிருஷ்ணா இவங்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணிவிட்டு அன்றைக்கு மாலையில் ஒரு 6:30 ராமமூர்த்தி கடத்தப்பட்டதான செய்தி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாலேயே ஒரு FIR ஃப்ரீயாக வச்சுருக்காங்க. அந்த FIR-ஐ ஆசாரி குருநாதனை சுட்டு கொண்டுட்டு என்கவுண்டரில் சுட்டு கொண்டதாக காட்டி ஒரு போலி என்கவுண்டர் அங்கே உருவாக்கி ஆசாரி குருநாதனை கொண்டுறாங்க. அதை பற்றி தான், அது எப்படி நடந்துங்கிறத பற்றி ஆத்தூர் முருகேசன் கூட சொல்லியிருப்பார். இதனுடைய கண்டினியூட்டி தான் நான் உங்களுக்கு சொன்ன அந்த விஷயம். அது வீரப்பன் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த செங்கப்பாடி, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆலம்பாடி, அப்பங்காப்பட்டி, இந்த மாதிரி அந்த பழங்குடி கிராமங்கள், அந்த மலைப்பகுதியில் பின்தங்கி இருக்க அந்த கிராமங்களில் கொலை அப்படிங்கிறது ஒரு பெரிய பரபரப்பான விஷயமாக இருக்காது. நிறைய சம்பவங்களுக்காக தனிப்பட்ட விரோதத்தின் காரணமாக நீதிமன்றத்தையோ அல்லது காவல்துறையோ நம்பி நமக்கு இதில் தீர்வு காண முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கை இழந்த நிலையில் மக்கள் கொலை செஞ்சுறது யதார்த்தமாக நடந்திருக்கு. வீரப்பனை அவங்களுடைய எதிர்த்தரப்பாட்டில் ஒரு 7-8 பேர் கொண்ட ஒரு குழு எந்த இடத்துலையாவது சுட்டு கொள்றதுக்கு தயாராக திட்டமிட்டு முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த முயற்சி பல்வேறு கட்டங்களில் தோல்வி அடையுது. தன்னை காப்பாற்றிக்க வேண்டிய ஒரு சூழலில் வீரப்பன் அதிலிருந்து ரெண்டு பேரை கொள்றார், அதாவது கோட்டை மாதையன், தங்கவேல் அப்படிங்கிற ரெண்டு பேர். இந்த ரெண்டு பேருடைய கொலையும் சரி, அதுக்கடுத்தது INN, ஐயந்துரை, அவங்களுடைய வகைராவை சேர்ந்த 5 பேர், மொத்தம் 7 பேரை கொள்றாரு. இந்த 7 பேர் கொலையும் மிக முக்கியம் பரபரப்பாக பேசப்படுறதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, கொலைனா எல்லா இடத்துலையும் கொண்டுருவாங்க, கொண்டதுக்கு பிறகு அந்த உடல் அங்கே போட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான் நடக்கும். ஆனால் இந்த ரெண்டு சம்பவத்துலேயுமே, அந்த கொலை செய்யப்பட்ட 7 பேருடைய உடலையுமே வீரப்பனும் வீரப்பனுடனிருந்தவர்களும் ஒரு கொலை செஞ்ச இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போய் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரம் எடுத்துகிட்டு போய் காட்டுப்பகுதியில் வச்சு
அந்த இடத்துலையே அந்த உடம்பை துண்டு துண்டாக வெட்டி, கை கால் தனித்தனியாக வெட்டி, விரலை தனியாக வெட்டி, தலையெல்லாம் நெருப்பு போட்டு எரித்து உரு தெரியாமலாக்கி அந்த உடல் கறிகளை எல்லாம் தூக்கி மீனுக்கு போட்டு காவிரி ஆற்றுல கரைச்சிட்றாங்க. அந்த கொலையை வந்து இன்றளவும் அந்த பகுதியில் பெருசாக பேசிக்கிட்டு இருக்கிற காரணம் என்ன பார்த்திங்கன்னா இதுதான், அந்த கொலை செய்யப்பட்ட விதம். அவங்க மேலே வீரப்பனுக்கு அளவு கடந்த வன்மம் வந்திருக்கு. அந்த வன்மத்தினுடைய வெளிப்பாடாக தான் இந்த மாதிரியான கொலையை செஞ்சுருக்காரு. இதுவரைக்கும் பல காவல்துறை அதிகாரிகள் இந்த கொலை வழக்குகள் சம்மந்தமாக விசாரணை செய்தும் அந்த பிணங்கள் எங்கே போச்சு, அந்த பிணத்தினுடைய ஒரு சிறு பகுதியை கூட, அதாவது மண்டையோடு அல்லது கை கால் எலும்பு அப்படிங்கிற எந்த ஒரு சிறு பகுதியை கூட கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் இந்த ஏழு கொலைகளுமே அந்த பகுதி மக்களாலும் சரி காவல்துறையாலும் ஒரு மிக பிரச்சனைக்குரிய விஷயமாக பேசப்படுது. இந்த கொலைக்கான முக்கியத்துவம் இருக்கிறதுக்கான காரணம் அந்த உடலினுடைய ஒரு சிறு பகுதிகள் கூட இன்றைக்கு வரைக்கும் போலீஸாரில் கண்டுபிடிக்க முடியலைங்கிறது தான். அதனால தான் இது இவ்வளோ முக்கியமான விஷயமாக பேசப்படுது. இப்போ நம்ம செங்கப்பாடி அதை சுற்றி இருக்கிற பகுதியை சேர்ந்த வீரப்பனுடைய நண்பர்கள், உறவினர்கள், அவர் கூட இருந்தவங்க எல்லாரையும் பற்றி நான் பார்க்கும்போதுமே எல்லாருமே இந்த ஏழு பேர் கொலை, அதாவது ரெண்டு பேர் கொலை, அதனுடைய தொடர்ச்சியாக நடந்த அஞ்சு பேர் கொலை மட்டும் இந்த ஏழு பேர் கொலையை பற்றி அதிகமாக அவங்க பேசுகிறது காரணம் இன்னும் அவங்களுடைய அந்த அதிர்ச்சியிலிருந்து அந்த நினைவுகள் மாறாமல் இருக்குது. அதுதான் முக்கியத்துவம். அதனால தான் அவங்க அதை பற்றி பேசுகிறாங்க. இதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் பிரச்சனை. இப்போ அடுத்ததான் வீரப்பனுடைய உறவினரும் அவரை விட வயதில் மூத்தவருமான ஆத்தூர் அம்மாசி. இவர் வந்து வீரப்பன் குடும்பத்து மேலேயும் சரி அந்த ஊரில் இருக்கிற பெரும்பாலான எல்லா குடும்பத்துக்காரங்களுமே இவர் மேலே ஒரு மரியாதை வச்சுருப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் வயசில் மூத்தவர், ஊருக்குள்ளே நல்லது கெட்டதில் சரியாக நடந்துக்கிற ஒரு நபர், அந்த மாதிரியான ஆள் வந்து ஆத்தூர் அம்மாசி. இவர்கிட்ட வீரப்பன் ஒரு முறை ஒரு பஞ்சாயத்துக்காக வர்றார். என்னென்னா இவங்களுடைய எதிரிகள் கோட்டையூரை சேர்ந்த ஐயண்ணன் வகைரா, அவங்களுக்கும் வீரப்பனுக்கு தான் நீண்ட நாளாக பகை இருக்குது. இந்த பகையை மறந்து நாங்கள் ரெண்டு பேர் சமாதானமாக போயிடுறோம், அதுக்கு நீ ஏற்பாடு பண்ணுங்க மாமான்னு கேட்குறாரு. அதை நம்பி ஆத்தூர் அம்மாசியும் அவருடைய இன்னொரு நம்பராக இருந்த ஆத்தூர் பொன்னுசாமி, இந்த ரெண்டு பேரும் ரெண்டு குழு கடையில் பஞ்சாயத்து பேசுகிறாங்க. அந்த பஞ்சாயத்து பேசி ரெண்டு பேரும் ஒரு பொதுவான இடத்துல சந்தித்து பேசலான்னு முடிவு பண்ணுறாங்க. செங்கப்பாடியிலேருந்து ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு முனியப்பன் கோயில் இருக்குது. அந்த தேன்கள் முனியப்பன் கோயில்பாங்க, தேன்கள் முனியப்பன் கோயில் இடத்துல தான் சந்தித்து பேசுகிறதா இவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல சந்தித்து பேச போகும்போது வீரப்பன் தன்னுடைய எதிர்த்தரப்பை சேர்ந்த அஞ்சு பேரை சுட்டு கொள்கின்றாரு. அந்த சந்திப்புக்கான பேச்சுவார்த்தை எப்படி ஆரம்பிச்சது, எப்படி போனோம், எந்த இடத்துல வீரப்பன் உட்பட யாரெல்லாம் இருந்தாங்க, அவங்க எப்படி இந்த அஞ்சு பேரையும் சுட்டு கொண்டாங்க, அங்கிருந்து நாங்கள் எப்படி திரும்பி வந்தோம், அதேமாதிரி வீரப்பன் குடும்பத்தில் வீரப்பனுக்கு சில விஷயங்களில் அவரை இயக்கி கொண்டிருந்தது அவருடைய அண்ணன் கூசமாதையன், அவருக்கும் வீரப்பனுக்குமான தொடர்புகள் எப்படி இருந்தது, கூசமாதையன் எப்படியெல்லாம் வீரப்பனை தன் இஷ்டத்துக்கு நடக்க வச்சார் அப்படிங்கிறது எல்லாம் பற்றி அம்மாசி இப்போ சொல்ல போகிறாரு. அதை நீங்கள் கேட்கலாம். உங்கள் பேர் என்னங்கண்ணா? அம்மாசிங்க. அந்த கோட்டையூர் ஐயன்ன உட்பட அஞ்சு பேர் அந்த நீங்களும் தான் கூட போகிறீங்க பஞ்சாயத்து? ஐயனா ஐயன் ஐயன் மட்டும் பையன் முத்துக்குமாரம் வந்து ஐந்தரை, அவங்க ஐந்து ரெட்டு பையன், அவனும் ஒருத்தன் நல்ல மூத்தா அந்த பையன். ஐயன் விட்டாலெல்லாம் மாதேசம் ஒருத்தன் தான் தப்பிச்சுவான். மொத்தம் ஆறு பேர் போகிறாங்க. ஆறு பேர்த்தால அன்னைக்கு அஞ்சு பேர் அவுட்டு. அந்த ஒரு ஆள் ஈடுபட்டு தான் ஓடி தப்பிச்சுக்கிட்டான். ஓடி தப்பிச்சுன்னா கடவுளே அது மனச்சாச்சு. அவன் தப்பிக்கிறதுனா சாதாரண மட்டும் முடியல, தப்பிக்க முடியாது அந்த இடத்துல. அந்த இடத்துல சரி சரி, அது ஏன்னா கடவுளே பார்த்து கை கொடுத்து அவனை கொஞ்சம் ஒதுக்கி கொடுத்துருச்சு, காப்பாற்றி விட்டுருச்சு. அவன் குந்தலை குஞ்சிருந்தா அவன் எந்திரிக்கிறதுக்குள்ள ஈடாகி போயிடும். நின்றுக்கிட்டே இருந்தான் பாரு. அன்றைக்கி இங்கேருந்து எத்தனை மணிக்கு போகிறப்பீங்க? அங்கே மணி மூணுக்கெல்லாம் போயிட்டாங்க. நானும் இங்கேருந்து எல்லாம் போகல. சரி சரி, நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் பாரு தான் இந்த காடையை தான் நம்படுது. பின்னால் இப்போ இந்த பின்னால் இருக்கிற காடையை தான் இப்போ நான் கொங்குருப்பட்டியில் இருக்கிறேன். சரி, அப்போ அங்கே காடு வாங்கி விட்டான். இப்போ நான் கொங்குருப்பட்டியில் தான் இருந்தான். சரி சரி, கொங்குருப்பட்டியில் இருந்து ஆட்டுக்கு சாலை போடுறதுக்கு இந்த கரெக்டுக்கு அந்தாண்ட குடிச்சாலில் சாலை போட்டுக்கிட்டு இருந்தான். இவங்க அக்கறையில் தாய்சரை சுட்டு விட்டு அக்கறையில் வந்தாங்க. இவங்க அஞ்சு பேர், அஞ்சு பேர் இவங்க இங்கே குறிப்பு இவங்க சொந்த ஆள். இவங்க ஆள் இவங்க ஆள் அவன் வீரப்பன் தான் ஒருத்தனை வழியே, மீதியெல்லாம் பூரா சைடு ஆளுங்கள் தான். இவங்க ஒரு குரூப், இவங்க குரூப்பு பூரா மீறின குரூப்பு. வீரப்பனோட தாட்டி போடும் இந்த குரூப்பு. பவர்ஃபுல்லான ஆளு, பகிரான ஆளு. எல்லாருமே இவங்க தொழில், இவங்க சொந்த தொழில். அவனுக்கு பூரா அடுத்த ஆளுங்க, பெண்ணாகிறதுக்காரு அவன் அவன் வழி இழக்கிறதுங்கிற ரெண்டு தொண்டர்ந்து தான் அவங்களாட இந்த ஆள். இவங்க எல்லாம் சொந்த ஆள், இவங்க பூரா சொந்த ஆள். அதெல்லாம் ஏன் அப்படின்னா இது வந்து ஊருக்குள்ளே தெரியாது, இதெல்லாம் பதமன்னதே தான். தாஜரை சுட்டது
மகாகுடி தப்பு இவங்க கோட்டையூர் வகைரா பே ஒருத்தன் சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்துட்டு உன்னை சுடச்சுன்னா நம்ம மனசாச்சுங்கிறது வேணும்ல, வழி இழுக்கிறவங்க உனக்கு போட்டியானாலும் சொல்லுவான், சொன்னாலும் நமக்கு சொந்த அருவு எங்கே போகுது, அதை சுடாதுன்னா இவங்க சாப்பிட்றதில்ல. தாசிரி சுட்டது தான் வேணும், தாசிரி சுட்டாங்க இவங்களும் அவங்கள போகிற குறையில வச்சுக்கணும்ல, ஈட்டு வச்சுக்கிறது எப்படி? அப்போ தானே கும்பல் ஒரு தவளை போலீஸுக்கு பயந்துக்கிட்டு குறையில இருந்தாங்க, தலைமறைவாக இருக்காங்க, தலைமறைவாக இருந்தாங்க. அப்போ என்னாச்சு, கணிப்புக்கு ஈட்டு வச்சுக்குது. இப்போ இவங்க ஆளுங்களும் அவங்க ஆளுங்க கலக்கிற அளவுக்கு லெவலாக ஆயிடுச்சு. அது என்ன அப்படின்னா, இவனும் கொலக்காரனாக போயிட்டான்ல, இப்போ இந்த கேஸெல்லாம் தீர்த்து போடலாம், நான் பணம் கொடுக்குறேன், இதெல்லாம் நாடகம், பணம் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க ஆளுங்களாலும் கலைச்சின்னு, அப்படி கலைச்சின்னு பண்ணலன்னா அவன் வேறப்பந்தாங்கிறதில்ல, இவங்க மிஞ்சிக்குவாங்க. பே ஒரு சொந்த கணிப்புக்கு ஏன் சொல்கிறேன்னா, உன்னை பாராட்டி உன்னை வாபம் இங்கே வந்திருக்கிற நான் யாருன்னு தெரியாது, அந்த கொட்டாய்க்கு போகலான்னு கொண்டு போய் நடுவழியில் உன்னை கே உயிருக்கு ஆபத்து பண்ணான், உனக்கு என்ன தெரியும், நம்பிக்கை தரவும்ல, இப்போ நம்ம கூப்பிட்டா நீ வந்து தான் ஆகணும், இப்போ இதுக்காக கூப்பிட்றாங்க அப்படின்னு விட்டு வரங்க, அப்படி கதையில் ஆமாம் பண்ணிவிட்டு அங்கே போய் சிக்கணும். இவங்களுக்குள்ள தொடர்பு, இவங்களுக்கு கேஸுக்கெல்லாம் எவ்வளோ பண்ணாலும் பணம் கொடுத்துட்றேன், வந்து நீங்கள் வாங்க சாமி கும்பிட்டு நம்ம ஒரு ஒன்றா போயிடலாம், பார்ட்டிங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றா போயிடலான்னு உங்கள் முன்னாடி பொனிச்சாமிங்கிறவங்க செத்து கொண்டாந்தாங்க பார், அவன் தான் இதெல்லாம் நாடகம் தூதுவாடு வீரப்பன் தரப்புக்கும் அவங்களுக்கு அவங்க சித்தம்மக்க பெரிய மக்களே தான், இவனை பிடிச்சிக்கிட்டான் பொனிச்சாமிங்கிறவனே, இவன் வீரப்பன் பிடிச்சிக்கிட்டான். போக்குவரத்து நீங்கள் ஆள் வேணும்ல, சொந்த ஆளை பிடிச்சா தானே அது கலின்னு கரெக்டு வரும், அப்படிங்கிற வகையில் இவங்க அங்கேருந்து அங்கே இருக்க ஆள் விட்டு வா சாமி கும்பிட்டுக்கலாம், வாங்க வந்துருங்க அப்படின்னு ரெண்டு நாளைக்கு முன்னையே வெத்தலையில் அடித்து சத்தியம் பண்ணி சுடுறதில்ல, வாங்க பணம் வாங்கிட்டு வா அப்படின்னு போயிடுவீங்க, நீங்கள் சும்மா வரணும், சாமத்தோடு வரக்கூடாது அப்படின்னு இவங்க சும்மா வந்து என்னையும் கூப்பிட்டது தான். நான் இப்போ உங்களாட்டம் இடையில இருந்தவன் நடுக்கோத்தலை பட்டி போ ஆட்டுச்சாலை போட்டுக்கிட்டு என்ன வந்து கண்டுக்கிட்டு இவங்க வராங்கன்னு தான் நம்ம ஒழிஞ்சிருப்போம். பெரிய தொஷன் தொஷ்டம் ஜாயின்டாவில் நம்ம ஒதுங்கிக்கணும், வரதுன்னு தெரிஞ்சுருந்தால் ஒதுங்கியிருப்போம். அது என்னாச்சு, சாலை மாலை மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கல பொசுக்குன்னு ஆத்தளந்து அதை தட்டி வந்துட்டாங்க, கிட்ட வரவிட்டு முடியல, கூப்பிட்றாங்க பிடிச்சிக்கிட்டாங்க ஒரே பிடியா வந்தியே ஆகணும் அப்படிங்கிறாங்க. டேய் மின்னியே பட்டம் பாடல செங்கப்பாடியில் ரெண்டு பேர்த்த சுட்டி தூக்கிட்டு போனோம், என்னடா அலங்காட்டில் போய் சாமி கும்பிட்றீங்க, ஏன் ஊரில் வந்து சாமி கும்பிட்டா வேண்டாங்குதா, துஷ்டம் துஷ்டம் போகிறீங்க, அங்கே என்ன நடக்குதே தெரியல, என்ன பிள்ளை குட்டிக்காரனை கூப்பிட்றீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? நான் ஆறாந்தாலும் அடிச்சு தான் பேசுவோம், நம்ம கொடுறதுனா கூட இந்த வீரப்பண்டியும் கூட நில்ராணி போடுவோம், அப்படி பேசக்கலாம் அவங்க என்னன்னாங்க, நீ வரமாட்டாத சங்கடத்துக்கு என்னென்ன சொல்கிறப்பாரு, ஒரு பொதுனா கூப்பிட்றோம் நீ வராதுக்கு அது நொல்ல இது நொல்லங்கிற அப்படின்னு அப்படி. அப்புறம் இந்த பொனிச்சாமிங்கிறவன் எனக்கு சகலப்பாடி, ஏன்னா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறங்க, நீ வரமாட்டா சங்கடத்துக்கு எது எதையும் சொல்கிறேன்னு வீட்டு மலர்ந்தவொடனே காலை பிடிச்சி கீழே இறங்குன்னு அப்படி வற்புறுத்திக்கிறாங்க, வற்புறுத்தி வந்தும் என்ன சொன்னோம், பாரு நான் தடை பார்த்துக்கிட்டு தான் தடைச்சவனை பார்த்துக்கிட்டு தான் வருவோம், நீ சொல்கிற மாதிரி நான் வரமாட்டேன் தெரிஞ்சா அப்படின்னு இருக்கலை. இவங்க சாவரத்துக்கே போகிறாங்க, வெறி உரி சொல்கிறாங்க, நாமளும் ஜவனம் பார்த்துக்கிட்டு போகலான்னு போகக்கூடாது, எங்களுக்கெல்லாம் ஆத்தாட அந்த அண்டியே சரியாக போச்சு, எங்களுக்கெல்லாம் ஜவனம் இல்லை, ஏன்னா இன்னி மட்டும் பார்த்துக்கிட்டு வா, உங்களுக்கு உன்னி உன்னி என்ன பார்ப்பியே பார்த்துக்கா, எங்களுக்கெல்லாம் அங்கேயாட சரியாக போச்சு அப்படின்னாங்க. ம், சரி நீங்கள் அழுவு காலம் வந்தவங்க என்னமோ பண்ணுவீங்க, நான் ஆற்றுல போய் குளிச்சிக்கிட்டு அந்த சாலைக்கு கப்பரம் வாங்கிட்டு போயிருந்தான், பொருத்தி அவங்க எதுப்படியே தங்க மாட்டேன் பாப்புன்னு எனக்கு தெரியாது, தெரியுதா யார் உள்ளத்தில் என்ன வச்சுக்கிட்டு போகிறாங்களோ தெரியல, எனக்கு போய் கஷ்டம் வருதுன்னா தடை போட்டு தடுத்துப்படுவேன், நான் நின்றுக்கிறேன், கஷ்டம் வராதுன்னா விடு, அந்த அடம் பார்த்துக்கிட்டு போய் சவனானா வரமாட்டேன்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, சவனானா நின்றுக்கன்னாங்க, அதில் ஒரு பிடி கிடச்சிச்சா பா புண்ணியும் தெரியாது, கடவுளே என்ன துவஷ்டங்க கூப்பிட்றாங்க என்னை கூட்டிகிட்டு போகிறேன், எனக்குன்னு கஷ்டம் வர்றதுன்னா எனக்கு தான் அவங்களாம் ஆகாதுன்னு விட்டாங்க, அப்படி எனக்கு கஷ்டம் வருமுன்னா தடுத்துக்கா, இல்லைப்பா உனக்கு ஒன்றும் வராது
அப்படின்னா போக மட்டும் நல்லாரு அப்படி விட்டு போனான். எங்கள் கருமாரன் தான் என்னோட கூட போட்டு அனுப்புகிறேன். அப்படி கருமாரன் கூட வர ஏன் அப்படின்னா இவன் சும்மா கூட பொய்யை சொல்லி இப்படி கூட சவனாச்சு நின்றுக்குவான்ல. அதுக்கு தான் எஸ்வால் ஒரு ஆள் எஸ்காடுங்களுக்கு. இப்போ இவனை போட்டால் அவன் சாமனம் ஆனது உண்மை தெரியும். பொதுவாக சொன்னால் சரி அப்படி போனால் கூட போயிடுவான்னு விட்டு கும்பிட்டு போனோம். போய் எல்லாம் பழத்தில் இருந்தாங்க. நான் கொஞ்சம் சவனம் பார்த்துக்கிட்டு வரதுக்கு கொஞ்சம் தாங்கி தான் வந்தோம். பின்னால் இவ்வளோ தூரம் அவங்க வராங்கன்னா நான் அந்த பழம் மாட்டான். அவ்வளோ தூரத்தில் நாம் இடையில சவனம் பார்த்துக்கிட்டு வரோங்கள பார்த்துக்கிட்டு வந்தோம். கணக்காக வந்து வட்டியில் நின்னோம். இவங்க எல்லாம் உள்ளே புகுந்துக்கிட்டாங்க. எல்லாம் கல்யாணத்தில் போகிறவங்க ஆட்டமே கிளீனாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த வீர பஞ்சம்மா பூரா இப்படி நிமிந்து பார்த்துக்கிங்க. என்ன பழத்து வட்டியில் வந்து நின்ல நிமிந்து பார்த்தவங்க தலை நட்டவங்க ஒருத்தவங்கள்ட பேசலை. தலை தூக்கி பேசவே இல்லை. பேசலைன்னா சந்தேகம். இவையாக வந்தான். இவன் பிள்ளை குட்டிக்காரன் நாயமா நாள் இன்றைக்கி நாம் நடக்குது. இவனை வச்சுக்கிட்டு பண்ணால் இந்த தோஷம் நமக்கு அப்படிங்கிறது. ஏன்னா பேச்சு கொடுக்காதுதான் சந்தேகம் வரும்ல. தெரிஞ்சு கொஞ்சம் நிச்சல கடைஞ்சி போயிடுவோம்ல அப்படிங்கிறது. போனதுமே தெரிஞ்சு போச்சு. இன்றைக்கி நடக்குதுங்கிறது அத்துப்படியாக நெஞ்சுக்கி தெரிஞ்சு போச்சு. போயிடலாம். கூட்டிகிட்டு போனவங்களும் கண்டுக்கல, அவங்களும் கண்டுக்கல. அவங்களும் பேசலை, இவனும் அவங்ககிட்ட போய் கலந்துக்க முன்னே நம்மளை கண்டுக்கல. எந்திரிச்சு வந்துடலாம். இங்கே இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா? இன்னி நல்லவனாக இருந்தால் எதுவும் தெரியாதவனாக இருந்தால் இந்துத்தம் வந்திருக்கணும். இன்னி கூட்டிகிட்டு போயிட்டு இன்னி தப்பிச்சு வர்றதுன்னா நீ உள்ளெல்லாம் இருக்க வேண்டியது கூட்டிகிட்டு போய் மோவிச்சு விட்டுட்டு இங்கே பார்த்துட்டேன்னா இந்த ஊருக்கார்கிட்ட பதில் சொல்லணும்ல. அது ஒரு பக்கம் பயம். அதேத்தான் உள்ள புந்துக்குச்சு. ஒரு வார்த்தை கூட நான் எந்த இடத்துல போனாலும் பேசக்கூடிய ஆள். அவங்கள சுடுற வரைக்குமே ஒரு வார்த்தை கூட எவனையும் பேசலை. எவனும் நம்மக்கிட்டையும் பேசலை. நான் கல் மலை குந்திக்கிட்டேன் தனியாக. கருமாரங்களோட தான் இருக்காரு. கருமாரெல்லாம் போய் அந்த அணை சேர்ந்துக்கிட்டான். நான் வந்தது நம்ம உள்ளத்தில் பூந்துக்குச்சு. ஏ அவங்கெல்லாம் போய் அந்த சம்மா வழியிட்டு சேர்ந்துக்கிட்டாங்க. தனித்தனியாக குந்தனம் ஆண்டவன் என்ன வழி விட்டுதே பார்க்கலாம். கடவுளாடத்தில் நடந்தது பொம்பளை தொம்புற நல்லதே தான். அப்புறம் குஞ்சிக்கிட்டு மனுஷன் உள்ள வசனம் ஏகப்பட்ட வசனம். இன்றைக்கி வந்துட்டிங்களோட கடவுளே சவனாமிதா கூட அப்படியே போயிருக்கலாம். சவனாவாத காரணம் என்ன அப்படின்னா உனக்கு ஒன்றும் இல்லை. இப்போ அவங்களுக்கு அளவு காலம் அவங்க போகிறாங்க. நீ சவனாவிய ஒன்று நிறுத்திவிட்டால் இவங்க இவங்க களைஞ்சி போயிடுது அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் கடவுளையே கம்முழிச்சு நம்மளை கொண்டுட்டு போய் வழியாகவே கொண்டு போயிடுச்சு. ஏன்னா அப்படி போய் எல்லாம் நடந்து உட்டக்கட்டை மட்டும் என்னையும் பிடிக்காதிருந்தாங்களோ ஆளுங்க பிடிக்காதிருந்தாங்களோ நானும் ஓடிருப்பேன். ஏவன ஒருத்தையும் சுட்டுருப்பான். நகை தவறி போச்சு. இப்போ நீ நானும் பேச்சுக்கிட்டு இருந்து திடீர்னு அப்படி ஆனால் பொஞ்சி அதிர்ச்சி ஆகுது இல்லை. எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க உட்காந்துங்க? பேசுனதெல்லாம் சாமி 3 மணிக்கு போனவங்க இன்னும் மட்டும் இன்னுமே பேசிக்கிட்டு தாங்கிறேங்க. இன்னும் மட்டுமே ஈடாகலை. பொழுது 4:30 மேலே 5 மணி ஆக போகுது. அப்போ தான் என் நான் எந்திரிச்சு போகலையே. என்னெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது வெளியே போட்டு ஒதுங்கிக்கிட்டு அங்கே ஈடாகிறத்தான். நேரத்துலேயும் கூட இந்நேரத்துக்கு கூட ஈடாக இருக்கும். விலகி வந்து தான் ஏன்னா இவனை வச்சுக்கிட்டு பண்ணக்கூடாதுங்கிறது அவனுக்கு வீரப்பனுடைய முடிவு. கணிப்பெண்ணா நம்ம சோத்தி தின்னு வளர்ந்ததுங்க. ஒரு நூல் கூட சொன்னால் கோடு போட்டு விட்டால் தவற மாட்டான் வீரப்பன். நடக்க ஒரே பேசி கூட தவறு செஞ்சு அவங்க அண்ணன் தம்பி போகிறத ஜாபாதக்கிறான் பாரு. அவனை நானே இல்லைன்னா அவனை கொண்டு இருப்பான். யார்? வீரப்பன். நான் இப்போ நீ கேட்குற மாதிரி கேட்டால் தான். எதனால என்ன பிரச்சனை அவங்களுக்கு? அது என்ன பிரச்சனைன்னா அவங்க ஆணவாட்டம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஆளுகள்லாம் சுடலை. இப்போ அவன் படிப்பும் இல்லை. வீரப்பனுக்கு எந்த இதுவும் தெரியாது. ஆலங்காட்டெலாம் ஏழை பிள்ளைங்களோட ஒன்றா வச்சந்தான். அது அங்கே போய் என்ன ஆகிப்போச்சு, இந்த ஆணவேட்டை ஆடக்கெல்லாம் கும்பிடு ஒரு 10-30 ஆள் சாப்பாடு பண்ணுவாங்க, பிடிப்பாங்க, மணிக்கரங்காட்டில் திம்பாங்க. ஒரு நாயம்லாம் போகிற அங்கேயே தான் போவோம். ஊர் நாயம்லாம் எங்கள் கருமாரனும் இந்த பொண்ணு விட்டு மாதிங்கிறவனும் 2 பேரும் எங்கள் அந்த கல்லாட்டையெல்லாம் தகராறு பண்ணிக்கிட்டாங்க. சண்டை பண்ணி அடிச்சுடி பட்டுக்கிட்டாங்க. அந்த நாயம் அங்கே போயிடுச்சு. எனக்கு ஆள் விடுவாங்க. அவங்க நம்மளை எங்கேனாலும் தேடுவாங்க. அப்புறம் நான் போனோம். இவன் அந்த இசுகுமுட்டு கொட்டையண்ட பாரதம் படிச்சுக்கிட்டு இருந்தா அப்படி வீரப்பன். இவன் படிக்காத பையன். அவன் குறை இழக்கிறதுக்கும் இவன் தனிச்சதுக்கும் நல்லா இருந்தது. ஒரு கொஞ்சம் நேரம் குஞ்சிக்கிட்டு பார்த்துட்டு இருந்துக்கிட்டு
இடம் நான் என்னங்க என்னுடைய இடம் வச்சுட்டு வாட போகலாம் அப்படின்னு போகக்கூட தான் இவ்வளோ ஆத்தூர் இவ்வளோ போனோம். இங்கே அவன் இருக்கிற இடத்துலேருந்து அவங்க மணிகரங்காட்டுக்கு கொட்டாய்க்கு போகிறது இவளுக்குள்ள சொன்னோம் என்னோட கருத்தை. பாரமலர்களும் நம்ம வீட்டு கஞ்சி குடிச்சுட்டு கோமலை துணியோடு சரி மேலுக்கு துணி இல்லை பொழைச்சிங்க. இன்றைக்கி மணிகரங்காடும் சும்மா வந்துச்சு, ஆனவட்டாட்டியும் 3.5 லட்சம் போட்டு பள்ளிக்கூடத்தாண்டியும் 10 ஏக்கரை வாங்கிக்கிட்டீங்க. போதும் ஒரு குடியானவன் 4 சனம் வந்தால் நல்லது கட்டத்துக்கு இந்த ஆன வேட்டையை கேசா கேசா புற குளேச்சு பண்ணிக்காங்க. நம்ம ஜாதிகாரம் பரவாயில்லைங்கிற பேர் எடுக்குங்கடா. நீங்கள் கடந்த கடையில்தான் இப்படி இருக்குது, இப்போ இவ்வளோ தூரம் உங்களுக்கு பெருமை வந்திருக்குது, இதை வச்சு காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்ல இந்த சொல்லு எல்லாம் போச்சு. கடைச்சி சொல்லு போய் மணிகரன் கொட்டாயாண்ட முடியுது முடியுது. அவன் ஒட்டித்தனமாவை படுத்தி எடுக்கிறான். அவன்லாம் இன்னமே சாவு வராது. மாதையன்லாம் இன்னமே சாவு வராது. அதெல்லாம் நாம் சொன்னாலும் சரியாக இருக்கும், சாமி கேட்டாலும் சரியாக இருக்கும், நல்லூரானும் சாக மாட்டான். அவங்கெல்லாம் செஞ்ச வினையை அனுபவிக்கணும் சாமி, இன்னி பண்ண தப்பை அனுபவிக்கணும். செத்து போயிட்டே சீக்கிரம் அதோட போயிடுது. அப்புறம் அங்கே போய் அந்த பேச்சு முடிஞ்சிச்சு. இவன் ஒட்டித்தனமான படுத்தி இருந்தவன் என்னப்பா சொன்னான்னு எந்திரிச்சு கொண்டானான். திருப்பி அதை கோர்வையாக திருப்பி முதல்ல சொன்னதுலேருந்து சொல்கிறதா வந்துருச்சு. நீங்கள் சொல்ல வேண்டியதாக போச்சு. இப்போ அவன் கேட்கல அப்புறம் சொல்லித்தானே ஆகணும். தம்பிகிட்ட என்ன சொன்னோம் அதை கோருவியே சொன்னோம். வீரப்பம் இப்படி நிற்கிறான், நான் இப்படி நிற்கிறேன், அவன் கட்டிலாட்டான், அவன் விட்டு தினம் வளர்க்குறான் படுற முதல் பாவத்தில் முசுக்கோந்திக்கிட்டு வந்து வித்தா தான் உங்கள் அம்மா கஞ்சி கேசுவா. 3 பட்டினி 4 பட்டினி நம்ம வீட்டு சோத்ததுன்னு வளர்ந்தீங்க, இப்போ இவ்வளோ தூரங்குது போதும். அதிகாசம் முதலுக்கு மோசம். அப்போ ஒரு 17-18 ஏக்கர் காடு வந்துருச்சு. நான் இப்போ போதும் அங்கே எங்கே காட்டாருங்கிற காடும் நிற்குது. அதிகாசம் மோசம் பண்ணாதீங்க, 4 சனத்துக்கிட்ட நல்ல பேர் வாங்குங்க. இதை குளாச்சி பண்ணிக்காங்கன்னு சொன்னால் இவன் அங்கே நாய் கட்டிக்கிட்டே வந்தான். அவன் எந்திரிச்சு கேட்கல, இதை திருப்பி வளைச்சி அந்த சொன்னத்தையும் சொன்னான். ஏ விசுக்குன்னு என்ன சொன்னான்னுக்குறேன். ஏப்பா தெரியற எங்களுக்கு அந்த தொழில் நிறுத்தினா பழைய சோத்துக்கு 10 மான்னா 10 மானுக்கெல்லாம் பிறந்தவன் எப்படி தான் அடித்தானே தெரியல. வேறப்பா பழான்னு விட்டுட்டான் அண்ணன் கட்டி. என் நாங்கள் நடுவங்கத்து நின்றுக்கிட்டு இருக்கவே என்னை தாட்டி கொடுத்துட்டான். ஈடு நில்றான்னா இந்த சண்டை ஆறால் வந்தது, என்னால் வந்தது. இதுக்கு மேலே 1 அடி வச்சுருந்தா நான் அடித்த மாதிரி. அவன் பேராசி பிடிச்சவன், அவன் நாசமாக போகிறான். போதும் கம்முன்னு நில்றான்னு நின்றுக்கிட்டான். அவன் நாம் பிறந்து கஞ்சி இல்லாத தத்தை வச்சு சொல்கிறான். இப்போ நீங்கள் பிழைக்கிற வழியில் இவ்வளோ வந்துட்டீங்கடா போதுமடான்னு சொல்கிறான். இன்றைக்கி பழைய சோத்துக்கு பார்த்தோம்னா அவனை கொடுக்க சொல்லி கேட்குறியா அப்படின்னா போதும் சாமி. இந்த கோபத்தை அப்படி சாமி. ஆனால் இது சண்டை என்ன முன்னால் வந்த சண்டை. வேறப்பா ஒரு நூல் கூட தவிந்தீங்கன்னா எனக்கு சுத்தம் வராது, சொன்னதுக்கு அர்த்தம் இல்லாத போயிடும். நான் சண்டையை மூட்டி விட்டு வேடிக்கை பார்க்குறதா வந்துடும். போதும் அவனே பெரிய பிழப்பாக பிழைச்சிக்கிட்டான். போட தோறன்னு போய் குடிச்சிக்கிட்டான். இதை பற்றி நீ மனுஷில் எதுவுமே நினைக்கக்கூடாதுன்னு விட்டு சொல்லிவிட்டு அந்த நாயத்தை தீர்த்து விட்டு கருமான நாயத்தையும் பொண்ணு விட்டு மாதிரி நாயத்தையும் தீர்த்து விட்டு வந்துட்டான். அதில் இருந்தால் அவங்க கொட்டாக்கி பார்த்து விட்டுட்டான். அன்றைக்கு தடுக்காமல் விட்டுருந்தா சிக்கல் தான். தடுக்காத விட்டுருந்தா அன்றைக்கி கொன்னே இருப்பான். ஆனால் அப்படி பையன் குறையலக்கிறமா நேர்மையில இருந்தால் செய்கிற தொழில் சரியில்லை. தப்பான ரோட்டுக்கு போகக்கூடாது. இப்போ நம்ம இந்த தடத்தால் போனால் எங்கேனாலும் போய் சேரலாம். இப்போ குறுக்கொழியில் போனால் எங்கே போவேன் வீட்டுக்கு? அதெல்லாம் சொல்லி பார்த்துட்டு அடங்கலை. இப்போ இங்கே இந்த 5 கொலையான இப்போ என்ன சொன்ன தெரியுமா? எல்லாம் முடிச்சு விட்டு ஒடியாந்து டைப்பில் கால் மலை வச்சான், தலையடித்தான். இந்த ஒன்று வச்சுக்கிட்டு செஞ்சது மக உடி தப்பு அப்படின்னு 2 கையும் வந்து ஓடி பிடிச்சான். தோரணை நல்றான்னு விட்டான். இடையான இல்லை, என்ன என்ன கை பிடிச்சிக்க நீ குறைச்சிஞ்சா நான் கடலை பார்த்தேன் 2-1 தான். இப்போ இதை பிடிச்சி விட்டு ஆழ்ந்து போயிருமா? தொடாத. நீ செத்தாலும் நான் இளவுக்கு வரமாட்டேன். நான் செத்தாலும் நீ வந்துடாத. இந்த பழைய பழக்கத்தை வச்சு நான் செத்தாலும் நீ வந்துடாத. இன்னையோட சரி, நீ எந்த அலங்காட்டில் தெரிஞ்சானா என் கண்ணுக்கு போலப்படக்கூடாது. ஏன்னா கோசமிட்டு பிள்ளைங்களா யார் நேர் எதிரியாக இருந்தால் கூட இந்த தொழில் செய்யக்கூடாது. துரோகம் இல்லை.